وعلى سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أولياؤه إلا المتقون ولكن أكثرهم لا يعلمون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم وطلب الحوائج إلى ذوي الرحمة من أمتي وقال صلى الله عليه وسلم إذا رؤوا ذكر الله أو كما قال عليه الصلاة والسلام قال جنيد البغدادي رحمة الله عليه على بذكر الأولياء تنزل الرحمة ويحصل المطلوب صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எல்லாம் அல்லாஹ்வின் கிருபையும் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல் ஆசியும் நல் துஆவும் நல் ஷஃபாஅத்தும் அன்னவர்களை தொடர்ந்தொழுகிய சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபியு தாபியீன்கள் இமாம்கள் ஒலிமார்கள் இறைநேச செல்வர்கள் குதுபுமார்கள் மஷாயிஹ்மார்கள் குறிப்பாக குவளையும் போற்றும் குதுபுல் அக்தாப் ஓதுல் அலம் அஷ்ஷேக் முஹியுதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீத் அவர்களின் நல் ஆசியும் நல் துஆவும் நம் அனைவர் மீதும் இன்றும் நின்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினம் யாருடைய நினைவு தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அந்த மகத்தான மாமேதை கண்ணியம் நிறைந்த ஹதரத் அவர்களுடைய பொருட்டினால் நம்முடைய ஹலாலான நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றி தந்துள்வதோடு கொடிய நோய்களை விட்டும் கெட்ட மூத்தை விட்டும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் பாதுகாத்தல்வனாக என்ற நல்ல துஆவோடு எனது வார்த்தைகளை நான் துவங்குவேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினம் ஒரு கண்ணியமான ஒரு பெரும் மகானுடைய ஒரு நினைவு தினமாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. ஹக்கை ஹக்கென்றும் பாத்திலை பாத்தில் என்றும் இந்த சமுதாயத்திற்கு யாராலும் சொல்ல முடியாத ஒரு மகத்தான ஒரு தத்துவத்தை இந்த சமுதாயத்திற்கு காட்டி தந்தவர்கள்தான் கண்ணியம் நிறைந்த ஹஜரத் சூஃபி ஹஜரத் நாயகம் ஒலியுல்லாஹ் அலியல்லாஹு தஆலான்ஹு அவர்களுடைய நினைவு நாளாக அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, தமிழகத்தில் மாத்திரமல்லாமல் கேரளாவிலும் இல்லை இல்லை இன்னும் சொல்ல போனால் கொழும்பிலும் கூட அவர்களுடைய உன்னதமான பெயரை சூஃபி ஹலரத் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு என்று அழைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மாமேதையாக அந்த மகான் விளங்கியிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு இறைநேச செல்வருடைய ஒரு சில விஷயங்களை மாத்திரம் அவருடைய வாழ்க்கை சரித்திரங்களை மாத்திரம் நான் சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்று நான் ஆசிக்கிறேன். அந்த மகத்தான மாமேதையுடைய ஒரு உன்னதமான அவர்களுடைய பெற்றோர்கள் பேர் என்ன என்று ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால் அவர்களுடைய வாப்பாவுடைய பேர் வந்து சிஏகே அஹமது முஹியுதீன், சின்ன அஹமது முஹியுதீன் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட அந்த மகான். அவர்களுடைய புனிதமான அந்த தாயார் பெயர் முஹம்மது இப்ராஹிம் நாச்சி ரலியல்லாஹு அன்ஹா என்ற இருவர்களுடைய தம்பதியர்களாக ஹிஜ்ரி 1322 இந்த உலகத்தில் பிறந்தார்கள். கம்பெனியார் குடும்பம் என்று அவர்களை அழைக்கப்படும் அந்த குடும்பத்திற்கு பேர் வந்து கம்பெனியார் குடும்பம் என்று அழைக்கப்படும். இவர்கள் சூஃபி ஹசரத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய 39வது வாரிசாக இந்த உலகத்திற்கு பதித்திருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள். பொதுவாகவே கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை நேசித்தார் என்றால் அது செய்தனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. இந்த உலகத்தில் நான் எல்லோருக்கும் கைமாறு செய்துவிட்டேன், இந்த உலகத்தில் நான் எல்லோருக்கும் கைமாறு செய்துவிட்டேன், ஆனால் செய்தனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் கைமாறு செய்யவில்லை, இன்ஷா அல்லாஹ் நான் கைமாறு செய்வேன் நாளை மஹ்ஷரிலே என்று கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு உயர்வான
குடும்பத்தை சார்ந்த சையத்னா சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமுறையில் 39வது வாரிசில் நம்முடைய ஷேகு நாயகம் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்திருக்கிறார்கள். சொன்னார்கள், கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த சையத்னா சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி நிலையிலும் கூட, சக்கராத்துடைய நிலையிலும் கூட, சையத்னா சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை கடைபிடிப்பதில் அவர்களுக்கு நிகர் அவர்களே தான். சொன்னார்கள், சக்கராத்துடைய ஹாலில் சையதத்துனா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் சையத்னா சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். எப்படி கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை துணைவியார் சையதத்துனா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலிருந்து கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹு பிரிந்ததோ, அதே போன்று சையதத்துனா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் சையத்னா சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஐஷா என் அருமை மகளே, கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும், நம்முடைய கண்களை விட்டும் அவ்வளோதான், இந்த உலகத்தை விட்டும் பிரியும் போது யாருடைய மடியில் சுன்னத்தை கடைபிடிப்பதில் சையத்னா சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிகராக வேறு யார் இருக்க முடியும்? கேட்டார்கள், ஐஷா என் அருமை மகளே, கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரிகின்ற நேரத்தில், இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற நேரத்தில் யாருடைய மடியிலிருந்து ரூஹு பிரிந்தது என் அருமை மகளே என்று கேட்டபோது சொன்னார்கள் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா, என் அன்பு தந்தையே, கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரியும் பொழுது என்னுடைய மடியிலிருந்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹு பிரிந்தது. ஐஷா, அப்படியானால் நான் இந்த உலகத்தை விட்டும் நான் பிரிய இன்றைய நாள் நெருங்கிவிட்டது என்பதை நான் உணர்கிறேன். உன்னுடைய மடியிலிருந்து நான் ரூஹு பிரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காரணம், என் கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது மடியிலிருந்து தான் ரூஹு பிரிந்திருக்கிறது. என் அன்பு மகளே, எனக்கு அதில் இடம் தருவாயா என்று கேட்டபோது சையதுனா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், என் அன்பு தந்தையே, உங்களுக்கு இல்லாமல் வேறு யாருக்கு? கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் நேசிப்பது உங்களை தானே என் அன்பு தந்தையே என்று சொல்லி தன்னுடைய அன்பு தந்தையை சையதுனா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மடியிலே இட்டார்கள். கேட்டார்கள், அந்த நேரத்தில் சையதுனா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சையதுனா சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்களாம், என் அன்பு மகளே, கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் பிரியும் போது என்ன கிழமை இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள்? சொன்னார்கள் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்பு தந்தையே, என் கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் பிரியும் போது திங்கட்கிழமை இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள். நம்முடைய சூஃபி ஹஸ்ரத் நாயகம் கூட வெள்ளிக்கிழமை தான் மூத்தா இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் கடைசி அதை நாம் சொல்வோம். பொதுவாகவே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த செய்தியே செய்கிற அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள், எந்த ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்றானோ அவனுக்கு கபருடைய எந்தவித ஃபசாதுகளும் இல்லை என்று சொல்வார்கள் சையத்னா அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா. இங்கே சையத்துனா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், என் அன்பு மகளே, கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் பிரியும் போது என்ன கிழமை பிரிந்தார்கள் என்று கேட்டபோது திங்கட்கிழமை என்று சொன்னார்கள். அப்படியானால் இன்று என்ன கிழமை ஐஷா என்று கேட்டபோது சொன்னார்கள் சையதுனா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்று திங்கட்கிழமை என் அன்பு தந்தையே. அப்படியானால் நானும் இந்த நாளில் கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக என்று சையத்னா சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். மீண்டும் தொடர்ந்தார்கள், இப்படி ஒரு சுன்னத்தை கடைபிடிக்க முடியுமா என்பதில் கேள்விக்குறியாகி போய்விட்டது. ஆனால் சையத்னா சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஐஷா என் அன்பு மகளே, கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அவர்களுடைய வயது என்ன? 63 வயதில் கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். ஐஷா, இன்று என்னுடைய வயது என்ன என்று கேட்டபோது இன்றோடு உங்களுக்கு 63 வயது பூர்த்தியாகிறது என்று சொன்னார்கள். அப்படியானால்
இதிலும் நான் ரசூலை நான் கடைப்பிடிக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுன்னத்தை நான் கடைப்பிடிக்க வேண்டும், நான் ஆசிக்கிறேன், அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்று செய்தனா சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்கிறார்கள், ஐஷா என் அன்பு மகளே, கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஃபனிட்டது எத்தனை முறை, எத்தனை துணிகளால் என்று கேட்டபோது இரண்டு துணிகளால், அதே போன்று எனக்கு நீங்கள் கஃபனிட வேண்டுமானால் ஒன்று புதுமையானது ஒன்று பழமையானதை, பழைய துண்டை எனக்கு நிவர்த்தி செய்யுங்கள் என்று சொன்னபோது கேட்டார்கள் மகள் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா தந்தையிடத்தில் கேட்டார்கள், என் அன்பு தந்தையே, புது துணி என்னிடத்தில் இருக்கிறது, வேண்டாம், அதை தானம் தர்மம் செய்து விடுங்கள் என்று செய்தனா சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள், என் அன்பு மகளே ஐஷா, கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டியது யார்? செய்தனா அலியின் கர்ரம் அல்லாஹு வஜஹு அவர்கள் குளிப்பாட்டினார்கள். ஒரு சொன்னாங்க இல்லையா, ஒருத்தர் காபத்துல்லாஹி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணை திறக்கவில்லை. எல்லோரும் அழுகையாகி போய்விட்டது அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே. ஏன்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்திருக்கிறார்கள், யாரும் அவர்கள் கண் விழித்து பார்க்கவில்லை. என்ன ஆனதோ என்று ஒவ்வொருவரும் அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டிற்கு வந்ததும் தான் செய்தனா அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு, எனவேதான் நாம் சொல்கிறோம் கர்ரமல்லாஹு வஜஹு, அல்லாஹ் அவர்களுடைய முகத்தை சங்கையாக்கி வைத்தான். சொல்வதற்குண்டான காரணம் என்ன என்று பார்க்கும்போது கண்ணே திறக்காமல் இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது வந்தார்களோ அப்போதுதான் கண்ணை திறந்து பார்த்தார்கள். சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நான் இப்போது இந்த மகனை என் அன்பு சகோதரனை நான் குளிப்பாட்டுகிறேன், அப்படியானால் நான் சுத்தம் செய்கிறேன், அவரை நான் கண்ணியப்படுத்துகிறேன், நாளை இன்ஷா அல்லாஹ் அவர் என்னை குளிப்பாட்டுவார் என்று சொன்னார்கள் அல்லவா. அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டினார்களே, அதே கைகள், அந்த புனித மேனியில் பட்ட கைகளே என் மீது பட வேண்டும் என்று செய்தனா அலியின் கர்ரம் அல்லாஹு வஜஹு அவர்களை குளிப்பாட்டுவதற்காக வேண்டி சொல்கிறார்கள். கடைசியாக சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யாரும் தொழ வைக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா யு சல்லின்னா, அல்லாஹ் எனக்கு தொழுவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவார்கள், பின்கள் மலாக்குமார்கள் வருவார்கள், அதற்கு பின்னால் சஹாபிகள், அடுத்து சஹாபியத்தான பெண்கள், அடுத்து குழந்தைகள் தொழுங்கள், யாரும் எனக்கு தொழ வைக்க முடியாது. இதிலேயே தெரியுது கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஸ்து கமிதிலிக்கும், உங்களை போன்று இல்லை என்பதை கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலும் வேறாக நமக்கு அமைகிறார்கள். சொன்னார்கள் சைதா சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி அவர்கள் குளிப்பாட்டிய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி குளிப்பாட்டினாங்களோ அவர்களே என்னை குளிப்பாட்ட வேண்டும், சரி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு தொழ வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் மயக்கமுட்டார்கள் சைதனா சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மரதுல் மௌத் என்று சொல்லக்கூடிய மௌத்துடைய அடையாளம், அந்த நிலை ஏற்பட்ட போது ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழராகிய சித்தீக் அக்பரை தன்னுடைய தந்தையை புகழ்கிறார்கள். என் அன்பு தந்தை எப்படிப்பட்டவர்கள், தானம் தர்மம் கொடுப்பவர்கள், அவர்களுக்கு நிகர் யார் சொன்னார்கள் அல்லவா கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன மதீனத்து ஸஹாவதி வ அபூபக்ரன் பாபுஹாம், நான் கொடையின் பட்டணமாக இருக்கிறேன், அதனுடைய வாசலாக சைனா சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்று கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஐஷா ரலியல்லாஹு தஆலா தன் மகள் புகழ்கிறார்கள். அந்த நேரத்தில் எப்படி தானம் தர்மம் கொடுத்தவர்கள், காலமெல்லாம் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு மா மனிதர் அல்லவா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற தோழரை சைனா சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்கிறார்கள். புகழ் அந்த மயக்கம் தெளிந்த பின்னால் சைனா சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஐஷா இந்த புகழெல்லாம் என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் சாரும், என்னை புகழ்வதில் எந்த பிரயோஜனம் அல்ல, என் தந்தை என்னுடைய கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் நான் சிறப்பு பெற்றேன் என்று செய்தார் சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு துஆவை செய்தார்கள். தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாய். யார் கேட்கிறார்? செய்தார் சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹான நல்லவர்களோடு என்னை சேர்த்திடுவாயாக. நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட துஆவை
சைதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்து அந்த இடத்திலே இந்த உலகத்தை விட்டும் பிரிந்த சைதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புனிதமான ரௌலாவிற்கு கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்யக்கூடிய மதீனாவுடைய ரௌலாவிற்கு சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு செல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லத்துட்ட சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சலாம் சொல்கிறார்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, இதோ வந்திருக்கிறார்கள் சைதுனா சித்தீக்குல் அக்பர், உங்களுடைய அருமை தோழர் வந்திருக்கிறார், உள்ளே அடக்கம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்பதற்கு முன்னால் சைதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான ரௌலாவில் வைத்தபோது அங்கிருந்து பதில் வந்தது கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நேசரை நேசரிடம் வரச் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து அழைப்பு கொடுத்தார்கள் என்ற செய்தி வரலாற்று இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான் நம்முடைய சூஃபி ஹஜ்ரத் நாயகம் ரலியல்லாஹு தஆலானு. 39 தலைமுறை அவர்களுடைய 30 தலைமுறைகளை நாம் பார்ப்பது நம் மீது கடமை. பொதுவாக அவங்களுடைய சில்சிலாக்களை நாம் விளங்கிக் கொள்வது நம் மீது கடமையாக இருக்குது. மனம் இருக்குதோ இல்லையோ, ஓரளவாக இந்த செய்தியை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய சில்சிலாவை, அவருடைய குடும்பத்துடைய சில்சிலாவை நாம் விளங்க வேண்டும். பொதுவாகவே நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பெற்றோர்கள் 5 தலைமுறைகளை தெரிந்து வைப்பது நம் மீது கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது சுன்னத்து சொன்னாங்க. நம்முடைய வாப்பா யார், நம்முடைய வாப்பாவுடைய வாப்பா யார் என்பதை 5 தலைமுறையாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இளைய சமுதாயங்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லாமல் அதிகமாகி போய்விட்டது. ஆனால் கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுறையை தெரிந்து வைப்பது நம் மீது கடமை, அதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த மேலான சமூகத்தில் நான் பதிவு செய்வேன். சொன்னார்கள், அவர்களுடைய தலைமுறையை நான் பார்க்கும் பொழுது 39 தலைமுறையில் வந்த ஷேக் நாயகம் ரலியல்லாஹு தஆலான்ஹு அவர்களுடைய தந்தை யார் என்று பார்க்கும்போது சின்ன அஹமது முஹையுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுடைய தந்தை யார் என்று பார்க்கும்போது முஹம்மத் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுடைய தந்தை மஹ்தூம் முஹம்மத் அவர்களுடைய தந்தை யார் என்று பார்க்கும்போது முஹம்மத் இஸ்மாயில் மரைக்காயர் அவர்களுடைய தந்தை யார், அஹமது தம்பி அவர்களுடைய தந்தை மீரான் லப்பை, அதுபோன்று அவர்களுடைய தந்தை அஹமது மீரா சாஹிப் அப்துல் காதிர் அவர்களுடைய வாப்பா, அவர்களுடைய வாப்பா மஹ்தூம், அதுபோன்று அவர்களுடைய தந்தை முஹம்மத் அவர்களுடைய தந்தை அஹமத் அவர்களுடைய தந்தை முஹம்மத் அவர்களுடைய தந்தை அல்ஹாஜுல் ஹரமைன் அஹமத் ரஹமத்துல்லா அலை அவர்களுடைய தந்தை ஷிஹாபுத்தீம் அவர்களுடைய தந்தை ஹிலர் அவர்களுடைய தந்தை முஹம்மது ஹல்ஜி மிஸ்ரி ரஹமத்துல்லா அலை அவர்களுடைய தந்தை ஷேக் மஹ்தூம் அவர்களுடைய தந்தை முஹம்மத் அவர்களுடைய தந்தை அவர்களுடைய தந்தை ஜுபைர் ரஹ்மத்துல்லா அலி அவர்களுடைய தந்தை ஹாஷிம் என்ற பெயரில் பிரபலமான உமர் ரஹ்மத்துல்லா அலி அவர்களுடைய தந்தை மஹ்தூம் அவர்களுடைய தந்தை அப்துல் கரீம் அவர்களுடைய தந்தை ஜக்கரியா அவர்களுடைய தந்தை சாலிஹ் அவர்களுடைய தந்தை சாலிம் அவர்களுடைய தந்தை அஹ்மத் அவர்களுடைய தந்தை ஜாபீர் அவர்களுடைய தந்தை ஹுசைன் அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அவர்களுடைய தந்தை அப்துல் கரீம் அவர்களுடைய தந்தை இல்யாஸ் அவர்களுடைய தந்தை ஈசா அவர்களுடைய தந்தை இஸ்மாயில் அவர்களுடைய தந்தை சாத் அவர்களுடைய தந்தை சயீத் அவர்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தை சைதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய தலைமுறையில்தான் நம்முடைய சூஃபி ஹஜ்ரத் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்திருக்கிறார். சிறு குழந்தையிலேயே அவங்க வந்து ஹாஃபிஸாக ஆகணும்னு ஆசைப்பட்டான் அவங்களுடைய பெற்றோர்கள். வரலாற்றில் நாம் பார்க்கும்போது தெரியுது பெற்றோர்கள் எல்லோருமே அவங்கள என்ன செய்யணும், ஹாஃபிஸாக்கி பார்க்கணும்னு ஆசை. ஆனால் அவங்களுக்கு ஹஜ்ரத் அவர்களுக்கு, ஷேக் நாயகம் அவர்களுக்கு ஆலிமாகன்னு தான் ஆசை இருந்துச்சு. ஏண்டா, ஆலிமா ஆகுனாதான் ஹக்கை ஹக்காக பாத்தில் பாத்தில் என்பதை மக்களுக்கு மத்தியிலே பதிவு செய்ய வேண்டும் என்ற சிறு வயதிலே அவர்களுக்கு ஆதங்கம் இருந்தது. எனவே அவர்கள் நான் ஆலிமாதான் ஆகுவேன், ஹாஃபில் நான் ஆக விருப்பமில்லை என்பதை அவர்கள் தெரிவித்தார்கள். அதிலும் நான் ஊரில் ஓத மாட்டேன், வெளியூரில் தான் என்ன செய்வேன், நான் ஓதுவேன் என்று ஹசரத் அவர்கள் பதிவு செய்த போது, ஷேக் நாயகம் பதிவு செய்த போது அவங்களுடைய தந்தை வெளியூருக்கு அனுப்புவதற்கு விரும்பவில்லை. காரணம், குழந்தை பருவமாக இருப்பதின் காரணத்தினால் வெளியூருக்கு அவங்களை அனுப்பதுக்கு என்ன செய்யல, ஹசரத் அவர்களை விரும்பல. ஆனால் நான் போய்தான் ஆகுவேன் என்பதில் ரொம்ப உறுதிதமாக இருக்கிறான். இந்த நேரத்தில் தான் காதிரியா தரீக்காவுடைய சிங்கமாகிய பிரபலமான ஒரு பெரும் மகான் ஷேக் உதயாவுல் ஹக் சூஃபி ராயஹம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஊருக்கு வந்தார்கள். ஊருக்கு வந்து
வரலாற்றில் அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்வாங்க. தியார் ஹக்கு சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து எடுத்துறாங்க, நேரா எங்க போறாங்கன்னா பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஜியாரத்துக்கு எடுத்துறாங்க செல்றாங்க. அப்படி ஜியாரத்து சென்று சேர நேரத்தில் என்ன செய்கிறாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க இது யார் தெரியுமா பார்க்கும்போது அவங்க பார்க்குறான்னு செய்கிறா பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லா ரலியல்லா பக்கத்தில் யாருன்னு கேட்குறா, இது ஒரு ஆணுடைய கபரு அவருடைய மகன் என்று சொல்கிறார். அப்போ தியார் ஹக்கு சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், இல்லையே இது ஆணுடைய சாயல் இல்லையே பெண்ணுடைய சாயல் அல்லவா அடிக்கிறது என்று தியார் ஹக்கு சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னபோது விளங்கி கொண்டார்கள், ஆம் அதுதான் அவருடைய துணைவியார் பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய துணைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்பதை அவர்கள் சொல்லிதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, பெரிய முத்துவாப்பாவுக்கு போட பின்னால சின்ன முத்துவாப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரும்போது செருப்பை வெளியே கலத்தி விட்டார்கள். தியார் ஹக்கு சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள் மக்கள் எல்லாம், அங்கே பெரிய முத்துவாப்பட்ட வரும்போது நீங்கள் செருப்பு உள்ள வரைக்கும் வந்தீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நான் பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் பார்த்தேன், ஜமாலியத்தாக இருந்தார்கள். ஆனால் சின்ன முத்துவாப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் பார்க்கும்போது உண்மையிலே அவர்களுடைய கண்களை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருந்தது, எனவே நான் வெளியே செருப்பை கலற்றிவிட்டு அவர்களுடைய ஜியாரத்திற்கு வந்தேன் என்று சொல்வார்கள் தியார் ஹக்கு சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களை நம்முடைய ஷேக் நாயகம் கதாநாயகம் இன்றைய கதாநாயகம் சூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷேக் நாயகம் அவர்களை போய் சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கும் போது தன்னுடைய விருப்பத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் தியார் ஹக்கு சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நான் ஆலி போக வேண்டும், என்னுடைய தந்தையிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தந்தை இடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆலி மோத வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் என்னுடைய தந்தை அனுமதிக்க மாட்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது ரியாவுல் ஹக்கு சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்முடைய ஷேக் நாயகம் ரலியல்லாஹு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை இடத்தில் சொல்லி அவர்கள் நீங்கள் மோத அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். இப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாரும் ரியாவுல் ஹக்கு சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பையத்து வாங்குறாங்க. இப்போ ஷேக் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் எனக்கு பையத்தாருங்களே என்று சொன்னபோது என்னை விடவும் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மனிதர் உங்களுக்கு பையத் தருவார், இப்போதற்கு நான் தருவதற்கல்ல என்று என்னை நிறைந்த ஷேக் நாயகம் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். அதற்கு பின்னால் முதலில் மதரசாவிற்கு என்ன செய்கிறாங்க, ஷேக் நாயகம் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா ஜமாலியா மதரசா, சென்னையில் இருக்கக்கூடிய ஜமாலியா மதரசாவிற்கு ஹசல் மௌலானா கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஹசன் மௌலானா அவர்களோடு என்ன செய்கிறாங்க, ரொம்ப உற்ற நண்பர் ரெண்டு பேரும், கூட்ட போனவர் சென்றவரிடம் கூட ஹசரத் அவர்கள் அதை பதிவு செய்தார்கள். கிணைத்துக்குரிய ஹசரத் அவர்கள் ஹசன் மௌலானா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் நினைச்சாங்க, ஹசரத் அவர்களும் ஷேக் நாயகம் அவர்களும் போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த மதரசாவில் மதார் சாஹிப் ஆலிம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் நாசிராக இருக்கிறார். இவங்க இணைச்சிறாங்க, அங்கே போய் ஓதுறாங்க. ரொம்ப கல்வி தாகம் அதிகமாக இருந்ததால் அங்கிருந்து இடம் பெயர்ந்து பொதக்குடிக்கு இணைச்சிறாங்க வர்றாங்க. பொதக்குடிக்கு வந்தால் அந்த இடத்தில் அந்நூரி முஹம்மதி என்ற மதரசா அங்கே இருக்குது. அந்த மதரசாவில் சர்தார் ஹசரத் என்று சொல்லப்படக்கூடிய அப்துல் கரீம் ஹசரத் அவர்களிடத்தில் இணைச்சிறாங்க ஓதத்துக்காக வேண்டி போகிறாங்க. ஒரு செய்தி, அப்துல் கரீம் ஹசரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மதரசால அந்த புதக்குடி மதரசால வந்து ஒரு ஜனாசா, அந்த மதரசாவுடைய ட்ரஸ்ட் ஒரு நிர்வாகி மௌத்தான போது எங்கே அடக்க வேண்டும் என்றால் அந்த மதரசாவுடைய பகுதியில் அடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு இடத்தை என்ன செய்றாங்க, ஹசரத் சுட்டி காட்டுறாங்க அப்துல் கரீம் ஹசரத், அவங்களை சர்தார் ஹசரத் தான் சொல்லுவாங்க, அவங்கள என்ன செய்றாங்க அடக்க வேண்டும் என்று பதிவு செய்யப்பட்ட போது எங்கே அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஹசரத் அப்துல் கரீம் ஹசரத் ஒரு இடத்த சொல்றாங்க, இந்த இடத்துல அடக்கணும்னு சொன்னாங்க. அப்போ ஹசரத் ஷேக் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த டைமில் மாணவ பருவம், உடனே சொன்னாங்களா, இல்லை நீங்கள் என்ன செய்யுங்க அந்த மனுஷனை நிர்வாகியை நடுவில் அடக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ மகா மாணவம் ஜோராங்கன்னு நினைச்சில்ல ஹசரத் அண்ணா அந்த அவருடைய தன்மையை வழங்கி கொண்டார்கள் அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள், இங்கே அடக்கணும் நடுவுலையும் அடக்கணும் சென்டரில் அடக்கிடுவோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பின்னால் இந்த சீடு யார் வருவா கேட்டால் இடது பகுதியில் அவருடைய மனைவி அடக்கப்படுவாங்க. யார் மனைவி மௌத்துக்கு முன்னாலே யார் சொல்ற ஹசரத் அது ஷேக் நாயகம் பதிவு செய்கிறாங்க, கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்த களத்திலே யார் யார் எந்த இடத்தில் மூத்தாகுவார்கள் என்று இறக்கப்படுவார்கள். அபூ ஜஹில் இங்கே எழுச்சிமா, அபூ ஜஹில் இங்கே உயிர் பிரியப்படும், உத்துபா இங்கே செத்து மடிவான், ஷைபா எங்கே மடிவான் என்பதை கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான ஞானம் இருப்பதின் காரணத்தினாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவதை போல் அந்த வாரிசில் வந்த கண்ணியம் நிறைந்த ஷேக் நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க, அவங்கள சென்டரில் அடக்குங்க நிர்வாகியை, இடது பகுதியில் அவங்களுடைய மனைவியை நீங்கள் அடங்குங்க, இந்த பகுதியில் நீங்கள் அடங்கிங்கன்னு
அப்துல் கரீம் ஹசரத்தை பார்த்து, யார் சொல்றா? மாணவர் சொல்றாங்க, ஷேக் நாயக் நம்முடைய சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த இடத்தில் நீங்கள் அடக்கிக் கொள்ள வேண்டும். அப்படியா? நீ சொன்னா சரி வாப்பா. அப்படியே மாணவன் சொல்ல, நீ எப்படி சொல்லுவா, நான் இங்கே தான் மௌத்தாண்டு உனக்கு தெரியுமா என்று கேட்கல. சொன்ன உடனே அதை கபூல் செய்து கொண்டார்கள். அப்படியானால் நான் இங்கே நான் அடங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னதை போன்று ஹசரத் அவர்கள் ஷேக் நாயக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதை போன்று அவர்களுடைய நாவில் வந்த வலிமை, அந்த வார்த்தை அப்படியே கபூலாக்கப்பட்டது. அந்த இடத்தில் அப்துல் கரீம் ஹசரத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடங்கப்பட்டார்கள் என்று செய்தி. இப்படி அங்கே என்ன செஞ்சாங்க, மசாலா ஓதிட்டு இருந்தாங்க ஹசரத் அவர்கள், ஷேக் நாயகம் பொதுக்குடியில் ஓதிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் சனது கிடையாது, சனது என்ன செய்து கொடுக்கிறது கிடையாது, இப்போ கொடுக்கறது போன்று அப்படி கிடையாது. ஆனால் ஹசரத் அவர்கள் மிக திறமையாக ஓதிய பின்னால் அங்கிருந்து இடம்பெற்று வர வேண்டும் என்று நினைத்த போது 1349 ஹிஜ்ரி அன்று அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, சனது கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் யார் நாசிராக இருந்தார் என்றால் முஹம்மது அப்துர் ரஹ்மான் இப்னு முஹம்மது ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலி ஆலிம் அவர்களால் நம்முடைய ஷேக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, பட்டம் கொடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் தான் பொதக்குடிக்கு வந்து கொழும்புலேந்து அகமது மீரான் சூஃபி ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அவங்க வரிசையாக வந்திருந்தார். அவங்க வந்து நம்முடைய ஷேக் நாயகம் அவர்களை விட வயது மூத்தவர்களாக இருந்தாலும் கூட இருவரும் இனிசிஞ்சாங்க, சேர்ந்து ஓதுறாங்க. இவங்க 7வது ஜும்ரா ஓறாங்க, ஹசரத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அகமது மீரான் சூஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து 6வது ஜும்ரா ஓறாங்க. இவங்க ஓதி முடித்த பின்னால் தான் வெளியே வர வேண்டும் என்று விரும்பினாலும் கூட தன்னுடைய நண்பரை விட்டும் பிரிவதற்கு விருப்பம் இல்லை. இந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா, நம்முடைய அப்துல் கரீம் ஹசரத் சர்தார் ஹசரத் அவருடைய உஸ்தாத் இடத்தில் என்ன செஞ்சாங்க, ஃபுசூஹுல் ஹிக்கம் என்ற கிதாப் என்ன செய்ய ஓரா முஹைதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா எழுதிய கிதாப். அதாவது பெரும் பெரும் ஒளிமார்களே அது ஓதுவதற்கு ரொம்ப கஷ்டப்படும். நம்முடைய சதகத்துல்லா அப்பா அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, முஹம்மது திபி ரஹமத்துல்லாஹி மஹமூத் திபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஓதி கொடுத்தாங்க. நம்முடைய அருமை பாட்டனார் நூஹ் ஒலியுல்லா பூவாரில் வாழக்கூடிய பெரியமுத்துவாப்பாவுடைய பாட்டனார் அவங்க ஓதணும்னு ஆசைப்பட்டார். அப்படி ஓதணும்னு ஆசைப்பட்ட போது சதகத்துல்லா பாட்டை போய் ஓதி கேட்குறார். ஓதி கேட்கும்போது இதெல்லாம் உனக்கு நான் ஓதித்தர முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சதகத்துல்லா அப்பா என்ன செய்ய, ஏன்டா அது ஓதி கொடுக்கக்கூடிய தன்மை ரொம்ப கிதாபு ரொம்ப கஷ்டமானது, ஒளி உளமாக்களுக்கே அது ரொம்ப கஷ்டமான இருக்கக்கூடிய அந்த கிதாபை நான் உனக்கு ஓதித்தர முடியாதப்பா என்று சொன்னபோது அவர்களுடைய நூகோலியப்பாவுடைய தந்தை கனவில் சதகத்துல்லாப்பா அவருடைய கனவில் போய் ஏன் என் மகனுக்கு நீங்கள் ஓதி கொடுங்களேன் என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே சதகத்துல்லா அப்பா என்ன செஞ்சா ஓதி கொடுத்தார். ஓதி கொடுத்த பின்னால் என்ன செஞ்சாங்க, மஹமூத் திபி ரஹமத்துல்லாஹி அலைஹிட்ட இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, நூகோலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஓதி கொடுங்கன்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஒளிமார்களே ஓதக்கூடிய அளவிற்கு கஷ்டமான இருக்கக்கூடிய அந்த கிதாபை நம்முடைய ஷேக் நாயகம் ஒலியுல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்துல் கரீம் ஹசரத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் ஓதினார்கள். முஹைதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்படி வந்தாங்க என்ற ஒரு சரித்திரத்தை நாம் செய்தி கேள்விப்படணும். சொன்னாங்க அவங்களுடைய தந்தை வந்து ஓதலாதம ஷேக் முஹைதீன் அப்துல் காதர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று கேட்குறாங்க. அப்போ ஓதலாலா அப்படியே கண்ணை மூடி அப்படிங்க பார்க்குறாங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அது தெரிஞ்சுதான் அவங்ககிட்ட வந்திருக்கிறேன், தேடி வந்திருக்கிறேன், பல மைல்கள் நடந்து வந்திருக்கிறேன். முஹைதீன் அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை, அப்படி உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன், அதனால் நீங்கள் குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தாருங்கள் என்று சொன்னபோது தன்னுடைய முதுகு தண்டோடு முஹைதீன் அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையை அப்படியே செஞ்சா முதுகு தண்டோடு அணைத்து கொண்டார்கள். அதிலே தரித்தவர்கள் தான் செய்தான் முஹைதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா என்று அவருடைய வரலாற்றை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான கிதாபை நம்முடைய ஹலரத் பெருந்தகை அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார். இப்படி ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது ஜமாலியா மதரசாவுடைய ஆலிம் நம்ம சொன்னோம் இல்லையா, மதார் ஆலிம் அவர்கள் மூத்தாயிட்டாங்க. அப்படி மௌத்தான போது அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி என்ன செய்றாங்க, அப்துல் கரீம் ஹசரத் சர்தார் ஹசரத் அவர்கள் என்ன செய்ய போறாங்க, கூட யாரை கூட்டு போறாங்கன்னா நம்முடைய ஷேக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போகும்போது தான் அங்கே ஜனாசாமில் கலந்து கொண்ட பின்னால் ஒரு அற்புதமான ஒரு மனிதரை சந்திக்கிறார்கள். அவர்கள் தான் ஹைதராபாத்தில் வாழக்கூடிய கண்ணியம் நிறைந்த அப்துல் கரீம், அதாவது சூஃபி ஹசரத் அவர்களுடைய முஹம்மது அப்துல் காதிர் சூஃபி ஹசரத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஹைதராபாத் அந்த ஷேக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். அப்துல் கரீம் ஹசரத் அவர்கள் சர்தார் ஹசரத் அவர்களும் நம்முடைய சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சந்திக்கிறார்கள். சொன்னார்கள்,
தாங்கள் எங்களுடைய ஊருக்கு மதரசாவிற்கு நீங்கள் வர வேண்டும், பொதுப்படி மதரசாவிற்கு தாங்கள் வர வேண்டும் என்று எடுத்து நாங்கள் அழைப்பு கொடுக்குறாங்க. அம்மா அப்துல் கதர் அந்த சூஃபி நாயகத்தை ஷாஹ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைப்பு கொடுக்கிறார்கள், நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். வரும் நேரத்தில் அங்கிருந்து வருகிறது செய்தி வருகிறது, இதோ அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனிதமான வாரிசில் வரக்கூடிய அதோ முகமது அப்துல் காதிர் ஹைதராபாத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் வந்துவிட்டால் அவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஒரு அறிவிப்பு பிரகடனம் செய்யப்படுகிறது. வருகிறார்கள் மதரசாவிற்கு. இவர்கள் யார் என்றால், இவர்கள் யார், ஷாஹ் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா தெஹலவி, அதாவது டெல்லியை சார்ந்த ஷாஹ் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலாவுடைய நான்காவது ஹலீஃபா இவர்கள். இவர்கிட்ட யாரெல்லாம் பையத்து வாங்கிக்கிறாங்க பார்க்கும்போது, கோடா லட்சக்கணக்கான மக்கள் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா யார்கிட்ட பையத்து வாங்கிக்கிறாங்க, அந்த நாயகத்திட்ட யார் பையத்து வாங்கிக்கிறாங்கன்னா, மதார் ஆலிம் என்று சொல்லக்கூடிய ஜமாலியா மதரசாவை சார்ந்த ஜமாலியா மதரசாவை சார்ந்த முதல்வர் மதார் ஆலிம் அவர்கள் நம்முடைய ஷேக் நாயகத்துடைய ஷேகிடம் நினைச்சாங்க, முகமது அப்துல் காதிர் சூஃபி ஹசரத் நாயகத்திட்ட நினைச்சினா பயத்து வைக்கிறார். அதுபோல பாக்கியாத் சாலிஹாத்துடைய முன்னாள் முதல்வர் அப்துல் ஜப்பார் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவரிடத்தில் பயத்து வாங்கியிருக்கார்கள். அதுபோன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் காயிதத் மில்லத் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம்முடைய ஷேக் நாயகம் யாரிடத்தில் பயத்து வாங்கியிருக்கிறார்களோ அந்த முகமது அப்துல் காதிர் ஹைதராபாத்தி சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாங்கியிருக்கிறார். அதுபோன்று திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அமீர் பாஷா ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சூஃபி அவர்களும் வாங்கியிருக்கிறார்கள். அதுபோன்று தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த கொடிக்கல் பாளையம் அப்துல் மஜீத் சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா, அதுபோன்று தென்னிந்திய இஷாரத்துல் இஸ்லாம் சபையுடைய ஸ்தாபகர் அப்துல் ரஹ்மான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் என்ன செஞ்சிருக்காங்க, நம்முடைய ஷேக் நாயகம் யாரிடத்தில் பைஅத் வாங்கியிருக்கிறார்களோ அந்த ஹைதராபாத்தை சார்ந்த முகமது அப்துல் காதிர் சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் பைஅத் வாங்கியிருக்கிறார்கள். சொன்னார்கள், இதோ புதுக்குடிக்கு வருகிறார்கள் அந்த ஷேக் நாயகம் அவர்கள் யார் தெரியுமா, தற்காலிகத்துடைய ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி, தற்காலிகத்துடைய ஜுனைதுல் பக்தாதி அவர்கள் தான். எனவே அவர்களிடத்தில் நீங்கள் பையத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். செய்து தாயிஃபா சூஃபியாக்களுக்கெல்லாம் தலைவராகிய செய்தா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய உரியரே செல்வர், கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை மதித்ததின் காரணத்தினால், அகல பைத்தை மதித்ததின் காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வளவு உயர்வை சூஃபியாக்களுக்கெல்லாம் தலைவராக ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஒரு சமயம் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னதால் அந்த ஒரு செய்தி நான் இங்கே பதிவு செய்வேன். அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கா ஒரு கூடாரத்தில் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் யாசம் கேட்கிறார், ஒரு வாலிபர், ஒரு ஷாபுன் வாலிபர் வந்து யாசம் கேட்கிறார். அப்போ ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு மனதளவில் நினைக்கிறார்கள், இவர் ஒரு வாலிபர், இவர் நினைத்தால் உழைத்து சாப்பிட வேண்டும் தானே, ஏன் பிறரிடத்தில் கை நீட்டுகிறார் என்று ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனதளவில் நினைக்கிறார்கள். ஆனால் வந்தவர் என்ன செஞ்சாங்க, யாசம் கேட்காமல் அவர்கள் சென்று விட்டார்கள். அந்த இரவு செய்தார் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்குகிறார்கள். அந்த தூக்கத்தில் கனவை காண்கிறார்கள் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு தட்டு இருக்கிறது, அந்த தட்டை திறந்து பாருங்கள் என்று சொன்னார்கள். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு திறந்து பார்த்தபோது அதிலே மனிதனுடைய இறைச்சி இருப்பதை பார்த்தபடியும் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியமிட்டவர்களா, இது என்ன மனிதனுடைய இறைச்சி, இதை சாப்பிடுவது ஹராம் அல்லவா, இதை சாப்பிடுங்கள் என்று நீங்கள் சொல்வதற்குண்டான காரணம் என்ன என்று கேட்டபோது சொன்னார்களாம், ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டீர்களே என்று சொன்னார். எப்போ சாப்பிட்டேன், நான் எப்போது சாப்பிட்டேன் என்று கேட்டபோது, இந்த மனிதர் உம்மிடத்தில் யாசம் கேட்டு வந்தபோது மனதளவில் என்ன நினைத்தீர், நாம் சர்வசாரம் என்ன செய்யறோம், கைபத்து சர்வசாரம் புறம் பேசுகிறோம், ஆனால் மனதளவில் என்ன நினைத்தார் துரைத்து பகதாதி, நீங்கள் என்ன நினைச்சீங்க, இவரை நீங்கள் ஒரு வாலிபர், இவர் ஏன் யாசம் கேட்கிறார் என்று நீங்கள் நினைத்தீர்களா இல்லையா. ஆம் நினைத்தேன், இதனால் அல்லாஹ் உங்களை இப்படி ஒரு நிலையை காட்டிவிட்டான் என்று கேட்டபோது நான் என்ன செய்ய வேண்டும், அவர்களிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னபோது ஒரு நாடோடி மனிதர் அவரை எங்கே சந்திப்பது, தேடினார்கள் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆற்றங்கரையில் இணைச்சிறாங்க. அந்த மகான் உட்கார்ந்துட்டு இருக்கான், அந்த மனுஷன் வாலிபர் என்று சொல்லக்கூடிய அந்த மனுஷன் என்ன செய்ய உட்கார்ந்துட்டு இருக்கான்.
ஜுடைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சினாங்க. தன்னுடைய கௌரவ குறைச்சல் அந்த இடத்துல பார்க்கல, உங்களை நான் குறைவாக நினைச்சிட்டேன், அதனால அல்லாஹ் எனக்கு ஒரு படிப்பினை கனவின் மூலமாக தந்தான், உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கவில்லை. அது சொல்லத்துக்கு அவங்க கௌரவ குறைச்சல நினைக்கல. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படி ஒரு இறைநேச செல்வரை அல்லாஹ்வே இவர் மூலமாக நமக்கு படிப்பினை காட்டி தந்த இந்த மகானை மனதளவில் நாம் குறையாக நினைத்து விட்டோமே என்று ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு படுகிறார். ஆனால் அந்த மகான் அப்படியே ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏறிட்டு பார்க்கிறார்கள். யா ஜுனைத், இனிமேல் அப்படி நினைக்காத, என்ன விளங்குதா, உன்னிடத்தில் யாசகம் கேட்டு வந்தால் யாசதா, நீ ஏன் என்னை குறைவாக நினைத்தார், இன்று இரவில் நீர் கனவு கண்டீரா, மனிதனுடைய இறைச்சியை சாப்பிடுவதை போன்று கனவு கண்டீரா என்று கேட்ட போது ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியம் விட்டவர்களாக அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவர்களிடத்தில் பையத்து செய்தார், பையத்து வாங்கினார்கள் என்ற செய்தி வரலாற்று இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜுனைதுல் பக்தாதி இன்றைய காலத்து ஹசரத் நாயகம் ஷேக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் வருகிறார்கள் என்றால் அதோ வருகிறார் ஜுனைதுல் பக்தாதி முஹம்மது அப்துல் காதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நீங்கள் பையத்தை பெற்றுக்கொள்ள என்று சொன்ன போது மாசாக்கு வந்தாங்க. மாசாக்கு வந்தனை எல்லாத்தையும் பார்த்தாங்க. பார்த்த உடனே நம்முடைய ஹசரத் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் டெல்லிக்கு பையத்து தாங்கன்னு கேட்டாங்க. நம்முடைய சூஃபி நாயகம் ரலியல்லாஹு ஷேக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பையத்துக்கு தாங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்ய உறுதுலையே சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொன்னி ஹசரத் ஷேக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் ஆய்வு எத்தனையோ கிதாபுகளை ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க, ஹக்க பிரகடனம் செஞ்சுருக்கிறாங்க இல்லையா, அதனால் உருது நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த உருதுக்கு எடுத்து நான் பதில் அடிச்சிட்டாங்க, இன்ஷா அல்லாஹ் வரும். எப்போ வரணும், உங்களுக்காக வேண்டி எப்போதும் திறந்திருக்கிறீங்க, எப்போ வேண்டாலும் வரலாம். இதே போல் எடுத்து அஹமது மீரான் சூஃபி அவங்களுடைய கூட்டாளி எடுத்து நான் கொழும்பை சார்ந்தவங்க அவங்களும் கேட்குறாங்க, நான் பையத்து வரணுமே, நான் உங்கள்கிட்ட வரணுமேனு கேட்கும்போது அவங்க ஹிந்தியில் சொன்னதுனால உருதுல சொன்னதுனால அதுக்கு பதில் அவங்களுக்கு விளங்காமல் இருக்கும்போது ஹசரத் நாயக் மீண்டும் அந்த முஹம்மது அப்துல் காதிர் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹைதராபாத்தி அவர்கள் கேட்டார்கள், அதுரீது மஜீ இலா ஹைதராபாத், வரீங்களா நீங்கள் ஹைதராபாத்துக்கு வாங்க, இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு நான் பையத்து தருகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இருவரும் நினைச்சு அங்கே போனார். நம்முடைய ஷேக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கொழும்பை சார்ந்த அஹமது மீரான் சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா இந்த இருவர்களும் என்ன செஞ்சாங்க போனார். போயிட்டு நினைச்சிறாங்க, போகும்போது நினைச்சிறாங்க நாங்கள் வந்திருக்கிறோன்ற செய்தியை கொடுக்கப்படையில, ஆனால் போனிட்டா போய் கதவு தட்டுறாங்க. அங்கேயும் கேட்குறாங்க, யார் மண் அந்துமா, நீங்கள் ரெண்டு பேர் யாருன்னு கேட்குறாங்க. நல்லா தெரியுது யார் உள்ளேந்து கேட்குறாங்க, முஹம்மது காதர் சூஃபி நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஹைதராபாத், நீங்கள் ரெண்டு பேர் யார். ஆனால் சூஃபி ஷேக் அப்துல் காதர் ஷேக் நாயகம் தன்னுடைய பேரை சொல்கிறாங்க, இவங்க நினைச்சிறாங்க அஹமது மீரான் சூஃபி நாயகம் தன்னுடைய பேரை சொல்கிறாங்க. உள்ளே வாங்க, அனுமதி கொடுக்கப்பட்டது. அனுமதி கொடுக்கப்பட்ட பின்னால் அங்கே பார்க்குறாங்க உணவு வைத்திருக்காங்க ஷேக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. வைத்திருக்கும்போது என்ன வச்சுருக்காங்க பார்த்தா, தனக்கு ரொட்டியும் இந்த இருவர்களுக்கும் நினைச்சினாங்க. அவங்க நினைச்சு டெல்லியை சார்ந்தவங்க ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க அவங்க நினைச்சுவாங்க, பொதுவாக நினைச்சு ரொட்டியை சாப்பிடுவாங்க. தான் இருவரும் தன்னுடைய தம்முடைய முரீதுகள் வருகிறார்கள், முரீது வாங்குவதற்காக பையத்து வாங்குவதற்காக வேண்டி வரக்கூடியவர்களுக்கு நினைச்சாங்க. எப்போ எப்போ வரணும்னு சொல்லல, எப்படி வர்றான்னு தெரியாது, யார் வர்றான்னு தெரியாது. ஆனாலும் கூட இருவர்களுக்கும் என்ன செஞ்சாங்க, உணவு தயார் செய்து வைக்கப்பட்டிருப்பதை பார்த்த நம்முடைய ஹசரத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களிடத்தில் பையத்து வாங்கினார்கள் என்ற செய்தி வரலாற்று இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சாயப்பா கூட நம்முடைய அருமைப்பாட்டனா ஷேக் அப்துல் காதிக்கா சாஹிப் அலியுல்லா ரலியல்லாஹு தஆலான்ட்ட ஒரு அவங்களுடைய ஹாதிம் ஒரு ஆணிம் இருந்தாங்க, ஹிலர் முஹைதீன் நினைக்கிறேன், ஹிலர் முஹைதீன் அவங்க ஒரு ஆணிமும் அவங்களுடைய வரலாற்றில் பார்க்கும்பொழுது சொல்கிறாங்க, அவங்கள என்ன செய்ய நான் சாயப்பாவை நினைக்கிறாங்க, இவங்க வந்து ஒரு பெரிய பெரிய ஓதலாகத்துடைய மிகப்பெரிய கால் பாதம் தன்னுடைய தோல் புஜத்தில் இருக்கிறதாக சொல்கிறார்கள், இருக்குதான்னு என்ன செய்ய சந்தேகம் வந்துட்டு, இவங்க பெரிய ஒளிதானா அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்படி ஒளியாக இவர்கள் இருப்பார்கள் என்றால் ஓதலாகத்துடைய கால் பாதம் இவர்களின் தோலுக்கு மேல் இருக்கிறதா என்ன நினைச்சுனாங்க நினைக்கிறாங்க மனதளவில். இதே என்ன நம்முடைய அருமை பாட்டனார் குத்துபு ஜமான் ஷேக் அப்துல் காதிர் திக்கா சாஹிப் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா எதுக்காக அப்படி சொல்லுண்டா, மனதளவில் நாம் என்ன நாடுகிறோமோ அதை வெளிப்படுத்தி விடுவார்கள். அம்பாராயின் ரலியல்லா தஆலாண்ட போய் ஒரு மனுஷன் போயிருக்கிறான், போனனையும் நான் இப்போ எங்கேருந்து வரேன்னு தெரியுமா கேட்டான். நீ எங்கேருந்து வரான்னு எனக்கு நோக்கம் இல்லைப்பா, நீ வந்திருக்கிறிய, நீ ஒரு விருந்தாளி வந்திருக்கிறா, நீ என்ன செய்ய வந்து சாப்பிட்டு போஜுறா, உனக்கு உண்டான விருந்தாளி வந்து என்னை சந்திச்சு சாப்பிட்டு போஜுறா. இல்லை இல்லை, நீங்கள் ஒரு ஒளியாக இருப்பீர்களே, ஏன்னா நான் யார், இங்கேருந்து வந்திருக்கேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதை விரும்பவில்லை ஷேக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அம்பா நாயகம் அதை விரும்பவில்லை. மீண்டும் வற்புறுத்தி சொன்னேன், டே நீ எங்கிருந்து வர்றா தெரியுமா, நீ என்னுடைய வாயை கிளறாத,
வந்தியாணி சாப்பிட்டு போகிறார். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நீ இன்ன லாஜில் உட்கார்ந்து விபச்சாரம் செய்து கொண்டிருந்தாய், நீ அங்கேருந்து இங்கே வந்துட்டு என்கிட்ட கேட்குறியா கேட்டார். அவன் அசந்து போயிட்டான், தாவது இல்லா அப்படியா நான் உள்ளத்தை நாம் சோதித்து விட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சா அவருடைய காலடியில் இழந்து மன்னிப்பு கேட்டா. செய்தி வரலாற்று நான் எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்றால், உள்ளத்தை விளங்கக்கூடியவர்கள் ஒளிமார்கள். அதே போன்று நம்முடைய அருமைப்பாட்டரா ஷேக் அப்துல் காதிக்கா சாஹிபுல்லா அலி அல்லாஹு தாலா அனுபவர்கள் இங்கே கூட டியூட்டி வகையில் சேர்ந்த கூட ஒரு பெண்மணி கூட ஹஜ்ஜிக்கு என்ன செஞ்சாங்க, போனாங்க. போகும்போது என்ன செஞ்சாங்களா, காபத்துல்லாவை தவாஃப் செய்யும்போது என்ன செஞ்சினா கீழே விழுந்துட்டாங்க. கீழே உணர்ந்தனையும் யா ஓது யா முஹிதீன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும். நமக்கு நம்முடைய ஆபாக்கள் நமக்கு காட்டி தந்த வழி அதுதானே. உடனே நாம் என்ன செய்வோம், நம்முடைய வாயில உடனே வரக்கூடிய வார்த்தை யா ஓது யா முஹிதீன் அப்படின்னு சொல்லி நம்ம அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஒருத்தர கீழே உள்ள போறேன், ஒரு காஃபிர் பெண்மணி யா யா முஹிதீன் சொல்றாவா, நான் உழையில. ஆனா என்ன செஞ்சா அந்த பெண் சொன்னதுனால, நான் சொல்ல முன்னால அந்த பெண் முந்தி விட்டாள், அதனால் நான் பாதுகாக்கப்பட்டேன். அவள் விலகி கொண்டாள். நான் பத்தியா நீங்க தம்பி நீங்க சொல்ல முன்னே நான் சொல்லிட்டேன்னு சொல்ல அந்த பெண்மணி போது அல்லாஹ் இஸ்லாத்துக்கு அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். சரி ஹயர், இப்ப நான் என்ன சொல்ல வந்த செய்தி என்றா, நம்முடைய அருமைப்பாட்டனா ஷேக் அப்துல் காதிக்கா சாஹிப் அலி அல்லா தலானு அந்த மனுஷன் இப்படி நினைக்கும் போது, ஹிதர் முஹிதீன் ஆலிம் நினைக்கும் பொழுது, நீ இப்படி நினைக்கிறாயா என்று நினைச்சா தன்னுடைய தோலை சட்டையை கலட்டி காட்டினாங்க. அவர்களுக்கு அந்த பங்கு அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று இந்த துன்யாவில் எது கெட்ட கொள்கை எது நல்ல கொள்கை என்பதை காட்டி தந்த ஒரு மகத்தான ஒரு மாபெரும் சூஃபி நாயகம் ஒலியுல்லாஹ் அலி அல்லாஹு தலா. இன்னொரு செய்தி, உமர் ஒலியுல்லாஹ் காஹிர் அலி அல்லாஹு தலா அவங்க என்ன செய்யறாங்க, கண்ணனூருக்கு போறாங்க. கண்ணனூருக்கு போகும்போது என்ன செய்யறாங்க தெரியுமா, ஒரு ஆற்று குறுக்கிட்டதுனால ஆற்றுல என்ன செய்யறாங்க, அப்பா நடந்து போறாங்க. சஹாபிகளுடைய தன்மை நபிமார்களுடைய தன்மை நம்முடைய வழிமார்களுக்கு இருந்துச்சு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் நம்ரூது போட்ட போது அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக குன்னா யானாரு கூனி பரதன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம் என்று சொல்லி அந்த நெருப்பை குளிராகவும் அதே குளிர் ரொம்ப குளிராகவும் இல்லாம ரொம்ப சூடு இல்லாம நிதானமான ஒரு நிலையாக்கினானே. அதே போன்று நம்முடைய முகமது புகாரி நாயகம் தங்கள் அலி அல்லாஹ் தலானு அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சா பெரும் பாக்கியத்தை அந்த பாக்கியத்தை கொடுத்தா என்ற செய்தி அவங்க என்ன செய்ய குராசான் நாட்டிற்கு போயிருந்த போது முகமது புகாரி தங்கள் அலி அல்லாஹ் தலானு சியாக்கள் வாழக்கூடிய அந்த இடத்தில் இவர்கள் சுன்னத்துவல் ஜமாத்தை சார்ந்தவர் என்று சொன்ன போது அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த நெருப்பு குண்டத்தில் போட்ட அந்த ரொட்டிகள் சுடக்கூடிய அரசவையில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு குண்டத்தில் போட்ட போதும் கூட மூன்று நாட்கள் அவர்கள் எதுவுமே என்ன செய்யல, ஒன்றுமே செய்யல. பார்த்தா வாங்குறா திறந்து பார்க்குறாங்க, மனம் கமலுகிறது. அங்கிருந்து அவங்க தொழுது கொண்டிருந்தாங்க என்ற செய்தி வரலாற்று. இது யாருக்கு கிடைச்சது, நபிமார்களுக்கு கிடைத்தது நம்முடைய வழிமார்கள், சஹாபிகளுக்கு கிடைத்தது நம்முடைய வழிமார்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதுபோல நம்முடைய சஹாபிகள் எத்தனையோ பேர் என்ன செய்ய, யமாமா யுத்தத்தில் ஒரு சஹாபி என்ன செய்ய நெருப்பு குண்டத்தில் போட்டாங்க, உமல்லாத்தெல்லாம் துவா கட்டிருந்தாங்க, குன்னா யானாரு கூனி பரதன் ஓ சலாமன் அலா இப்ராஹிம் என்ற ஆயத்தில் நபி இப்ராஹிம் நபிக்கு நீ கொடுத்த பாக்கியத்தை போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அந்த செய்தி இந்த ஒரு சஹாபிக்கு கிடைத்தது. அவர்களை யமாமா யுத்த களத்தில் முஸைலமத்துல் கஸ்ஸாப் என்பவன் நெருப்பு குண்டத்தில் போட்ட போது அவர்களை பல நாட்கள் கழித்து அந்த சஹாபியை வெளியெடுத்த போது அவர்கள் சொன்ன, நாங்கள் பார்த்தோம் அந்த சஹாபியை, இதார ஐநாகு, நாங்கள் அவர்களை பார்த்தோம் அந்த பள்ளியில் அந்த நெருப்பு குண்டத்தில் உட்கார்ந்து அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் என்ற செய்தி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, உமர் ஒலியுல்லாஹி காஹிரி அலி அல்லாஹு தாலானு அவர்கள் அந்த ஆற்றில் நடக்கிறார்கள். அலா இப்னு ஹதரமி என்ற ஒரு சஹாபி நடந்தார்கள் என்ற செய்தி வரலாற்றில் இருக்கிறது. அலா இப்னு ஹதரமி அலி அல்லாஹு தாலா நடந்தாங்க, தங்களுடைய கால் பாதங்கள் கூட நிறையவில்லை, அவர்கள் மூத்தாகி விட்டார்கள், அடக்கம் செய்யப்பட்டது. அடக்கம் செய்யப்பட்ட பின்ன கொஞ்ச நாளில் வந்து ஒரு ஆற்றுல வந்து சொன்னால், இங்கே அடக்கிறீங்க, இது வந்து தல்ஃபில் மூத்தா, இந்த மண் இனிசை ஏற்றுக்கொள்ள ஜனாசா வெளியே கொண்டு வந்துடுமே, அப்படி வெளியே கொண்டு வந்து விட்டால் மற்ற இருக்கக்கூடிய விஷ ஜந்துகள் நாய்களும் இதை தீண்டிவிடுமே ஜனாசாவை, நீங்கள் சிறந்த மனிதன் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்ன போது இந்த செய்தியை அனஸ் அலி அல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. நாங்கள் உடனே அலா இப்னு ஹதரமியே, நீண்ட செய்தி நான் குறித்து சொல்கிறேன், அலா இப்னு ஹதரமி அலி அல்லாஹு தஆலா அவர்களை நாங்கள் உடனே தோண்டினோம், சிறந்த ஒரு மனிதனை நாம் அடக்கிவிட்டோமே தவறான இடத்தில் என்று நாங்கள் தோண்டினோம். அடக்கினது இன்னும் 6 அடி தான், 60 அடி தோண்டியும் கூட செய்தாரா இப்னு ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காண முடியவில்லை. காரணம், நீ என்ன என்னுடைய அடியாரே,
நானே பார்த்து பாதுகாத்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பில் எடுத்துக்கொண்டான் என்று செய்தி வரலாற்று இடம்பெற்று உமர் ஒளியப்பா அப்படியே அந்த ஆத்துல நடந்து வந்தான். இதை ஒரு ஹிந்து தம்பதியர்கள் பார்க்கறாங்க, தெரிஞ்ச செய்தி தான். ஹிந்து தம்பதிகள் என்ன செய்யறாங்க, பார்த்த உடனே ஆஹா இவ்வளோ ஆற்றில் நடந்து வரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மாமேதை அல்லவா, அல்லஃப் அல் அலிஃபு அலிஃபு கோர்வை செய்துன்னு சொல்றாங்க. அப்பா அலிஃபு என்ன கோர்வை, ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா, அல்லஃப் அலிஃபு கோர்வை செய்தது என்றா என்ன அர்த்தம்டா, அலிஃபுக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லாதவன், தன்னுடைய பணிவை காட்டுறாங்க. ஆனா இன்றைக்கு அல்லஃபுல் அலிஃபு உலகெங்கிலும் யாராலும் மோதி கொடுத்தாலும் கூட புரிய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தத்துவத்தை அப்பா அவர்கள் அதில் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட உமர் ஒளியப்பா முதல்ல சொல்றாங்க அல்லஃப் அலிஃபு அலிஃபு கோர்வை செஞ்சு, அலிஃப்னா ஒன்றும் இல்லை, ஜபரும் இல்லை ஜேரும் இல்லாத, நான் கோர்வை செஞ்சு அப்படின்னா நான் ஒன்றும் இல்லாதவன் சொல்லிட்டு மகத் எல்லாரும் அதை ஆய்வு செய்யக்கூடிய அளவிற்கு மகத்தான அந்த பைத்தை நிசை இந்த உலகத்துக்கு தந்துட்டு போய்கிறான். அப்படிப்பட்ட உமர் ஒளியப்பா இந்த நிலையை பார்த்த உடனே அந்த மக்கள் சொன்னாங்க, இந்து தம்பதிகள் எனக்கு பிள்ளை பாக்கிய வேண்டும், எனக்கு பிள்ளை பாக்கியத்துக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க துவா செய்யுங்கன்னு சொன்ன போது உங்களுக்கு பிள்ளை பெறும், நான் வந்து பேர் விடுவேன்னு சொன்னேன், பேர் நான் வந்து நிச்சயமாக பேர் விடுவேன்னு சொல்கிறேன். ஓயாச்சு யார்கிட்ட ஓயிட்டிங்கிறாங்க, முகமது புகாரி தங்கள் வழியில் அவருடைய ஷேக்கிட்ட நினச்சி நான் ஓயிட்டிங்கிறேன். ஓதிட்டிங்கும் 9 மாதம் கழிஞ்ச பின்னால் அவங்க உட்காந்துட்டிங்கன்னா செய்ய முகமது புகாரி தங்கள் வழியில் தாத்தலான்ட்டு ஓதி கொடுத்துட்டீங்க ஓயிட்டிங்கிறாங்க. உமர் ஒளி தாத்தர் மானசீகமான சில விஷயங்களை பேசி கொண்டிருக்கும்போது உமர் ஒளி அப்பாவுக்கு மனசில் தெரியுது அந்த ஹிந்து தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்துட்டுண்டு. இப்போ என்ன செய்கிறது உஸ்தாதிட்ட நாம் இருந்துட்டிருக்கிறோம், இவங்கள்ட்ட எப்படி விடைபெறது என்பது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஆனால் பிள்ளை பிறந்துட்டு நாமளும் பேர் உடனே நம்ம சொல்லிக்கிறோம் போகணுமே அப்படி நினைக்கிறாங்க. இதை அவங்களுக்கு பிள்ளை பிறந்த உமர் ஒளியப்பா நினைக்கிறாங்க, உமர் ஒளியப்பா என்ன நினைக்கிறாங்க என்பதே அவங்களுடைய உஸ்தாத் முகமது புகாரி தங்கள் ரலியல்லாஹு தஆலா அவங்க எடுத்து நான் நினைக்கிறேன். என்ன உமரே என் அன்பை மாணவரே பிள்ளைக்கு பேர் விட போகணுமோ போங்க அப்படின்னு சொன்னாங்க. உமர் ஒளியல்லா ரலியல்லாஹு தஆலா நேராக வந்து என்ன செஞ்சாங்க, தன்னுடைய அந்த பிள்ளை ஹிந்து தம்பதி பிள்ளைகளுக்கு பேர் விட்டாங்க, உமர் ஐயன் என்ன செஞ்சாங்க பேர் விட்டாங்கன்னு செய்தி வரலாற்று இடம்பெற்றிருப்பதை பார்க்க நான் எதற்காக வேண்டி இவ்வளோ செய்தி நான் சொல்ல வந்த காரணம் என்னென்றால் உள்ளத்தை விளங்கி கொண்டார்கள் நம்முடைய ஷேக் நாயகத்துடைய ஷேக் அவர்கள் விளங்கி கொண்டார்கள் என்ற செய்தியை சொல்வதற்காக வேண்டிதான் இந்த செய்தி நான் சொன்னேன். நண்பிற்குரியவர்களே, அங்கே ஹைதராபாத்திலே அவர்களுடைய ஷேகோடு 6 மாதம் இருந்து பல அஸ்ரார்களை சிறர்களை விளங்கி அவர்கள் மூலமாக நிறைய விஷயங்களை விளங்கி கொண்டார்கள். அப்படி விளங்கி கொண்ட பின்னால் அவங்க சொன்னாங்க, ஷேக் நாயகத்திட்ட சொன்னாங்க, நம்முடைய சூஃபியா சித்த நாயகத்தை சொன்னாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க மார்க்க விஷயத்தில் ஈடுபடுங்க, திஜாரத்தில் நீங்கள் என்ன செய்ய அதுமாதிரி ஈடுபட தேவையில்லை, இதுலேயே பண்ணுங்க, மார்க்கத்தை எத்தி வைங்க மக்களுக்கு, ஹக்கை எத்தி வைங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் கொஞ்சம் வியாபாரத்துக்கு போன ஆசைப்பட்டா எந்த வியாபாரத்துக்கு போனாலும் கை கொடுக்கல, சம்மாங்கோட்டு பள்ளியில் போய் இமாமா இருந்தாங்க ஃபாயுதா இல்லை, இதுக்கு ஈடுபா இந்த விஷயத்தில் எந்த ஃபாயுதாவும் இல்லைன்னு நினச்சி அதை விட்டு விலகிட்டாங்க. விளவுன பின்னால் என்ன செஞ்சாங்க, நிறைய விஷயத்தில் என்ன செஞ்சாங்க, வியாபாரத்துக்கு போன எல்லாமே நஷ்டம் அவர்களுக்கு. அதுக்கு பின்னால் தான் ஷேக் நாயகன் சொன்னதை போன்று அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மார்க்கத்தை என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு மத்தியில் ஹக்காக சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்க, பண்ணதாங்க எல்லா தரீக்காலையும் இவங்க என்ன செஞ்சாங்க, ஹிலாபத்தில் இருக்கிறவங்களுக்கு காதிரியா தரீக்காவாக இருந்தாலும் சரி, நக்ஷபந்தியா தரீக்காவாக இருந்தாலும் சரி, ரிஃபாயியா தரீக்காவாக இருந்தாலும் சரி, ஜிஸ்தியா தரீக்காவா அல்லது முஜத்திதியா முஜத்திதியா என்று சொல்லக்கூடிய அனைத்து என்ன தரீக்காவிலும் இவங்களுக்கு ஹிலாபத் இருக்கு. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களிடத்திலிருந்து காதிரியா தரீக்காவில் 40வது தலைமுறையில் என்ன செய்யறாங்க வர்றாங்க நம்முடைய ஷேக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. அதுபோல காதிரியா அக்பரியா என்று சொல்லக்கூடிய தலைமுறையில் அந்த சிலசிலாவில் 35வது தலைமுறையில் நம்முடைய ஷேக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். அடுத்து நக்ஷபந்தியா தரீக்கா நக்ஷபந்தியா ஊலா என்று சொல்ல அவ்வளில் ஆரம்பத்தில் 33வது தலைமுறையில் வருகிறார்கள். அதுபோன்று நக்ஷபந்தியா தானியா 38வது தலைமுறையில் நம்முடைய ஷேக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். 1349 ஹிஜ்ரியில திருமணம் செய்கிறாங்க. 1930 15ஆம் தேதி 10வது மாதம் அதுபோல் ஜமாத்துல் அவல் பிறை 22 புதன்கிழமை என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு திருமணம் நடக்குது. தோல்சாப் முகமது அப்துல் நாச்சி என்பவங்களை திருமணம் செய்கிறாங்க. அப்படி திருமணம் செய்யும் போது ஹைதராபாத் அந்த ஷேக் என்ன செய்கிறாங்க முகமது அப்துல் காதர் ரசித் அவங்க ஷேக் நாயகம் வந்து வந்திருக்கிறாங்க. வந்த உடனே சொன்னாங்க, மகனே என்னுடைய முரீத உனக்கு இன்னொரு பூமாலை இருக்குது போல இருக்குது அப்படிங்கிறான், இன்னொரு பூமாலை இருக்குது அப்படிங்கிறான். உடனே அவங்க விளங்கிட்டாங்க, சரி ஏதோ ஒரு கயிறு இருக்குது போல இருக்குது விளங்கிட்டாங்க. இந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க, அப்போ முகமது அப்துல் நாச்சி அவர்களை திருமணம் செஞ்சாங்க. திருமணம் செஞ்சு என்ன செய்ய ஆண் மகனை பெற்று எடுத்தாங்க, பெண் குழந்தை அதுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க பெண் பிள்ளையை ஒரு பெற்று எடுத்தாங்க. அதுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த பெண்மணி 1932 மௌத்தாயிட்டாங்க. மௌத்தான பின்னால்
உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த பேர் அந்த ஆண் குழந்தைங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வாப்பா பேரை அகமது முஹிதீன் என்ற பேரை என்ன செஞ்சாங்க விட்டாங்க. இரண்டாவது என்ன செஞ்சாங்க, அந்த பெண்ணுடைய சகோதரி மஹ்தூம் ஃபாத்திமாவை என்ன செஞ்சாங்க, திருமணம் செய்தார்கள். திருமணம் செய்து அல்லாஹ்வின் கிருபையால் மூன்று பெண் குழந்தைகள் என்ன செஞ்சாங்க, பெற்றெடுத்தாங்க. மூன்று பெற்று குழந்தைகள் என்ன செஞ்சாங்க, பெற்று கொடுத்தாங்க. அதில் ஒரு குழந்தைய தான், ஒரு பெண்மணியை தான் நம்முடைய ஹசரத் நம்முடைய என்னுடைய உஸ்தாத் கண்ணியத்திற்குரிய மூன்றி ஆளின் ஹசரத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சாங்க, திருமணம் செய்தார்கள் என்ற செய்தி வரலாற்று இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். சரி, 1949 சம்மாங்குட்டு பள்ளியில் இமாமா இருந்தாங்க. அந்த இடமே அப்படி தான் வீட்டு செஞ்சாங்க, அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா, நிறைய கிதாபுகளை என்ன செஞ்சு இந்த மனித மக்களுக்கு மத்தியில் பதிவு செஞ்சாங்க. அத்துஹஃபத்துல் முர்சலா என்ற கிதாப், அஸ்ஸுலூக் என்ற கிதாப், ஞான தீபம் என்ற கிதாப், அல் ஹக்கு என்ற கிதாப், அஸ்ரார்ல் ஹல்வத் என்ற கிதாப், அகமிய கண்ணாடி என்ற ஒரு கிதாப், கலிமத்துல் ஹக்கு, அது போன்ற அல் ஹக்கு கேள்வி பதில் என்று எழுதிட்டு யாரெல்லாம் அவங்ககிட்ட பையத்து வாங்கியிருக்கிறாங்களோ, பையத்து வாங்குறவங்ககிட்ட என்ன செய்வாங்க சொல்லுவாங்களா, முதலில் நீ அல்லாஹுக்கு அஞ்சு நடந்துக்கொள் என்று நினைச்சுவாங்க. நம்முடைய ஷேக் நாயகம் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ஷரியத்து கட்டளையை முற்றிலும் நீ என்ன செஞ்சு கவனமாக நடந்துக்கொள், தரீக்கத்துடைய ஒழுங்கை நீ பேணிக் கொள்வாயாக என்று சொல்லிட்டு மனதில் அளவில் சிறிதளவில் கூட நீ பெருமையை கொண்டாடி விடாதே, கபடம் வந்துவிடக்கூடாது, கெட்ட எண்ணத்தை உன்னுடைய உள்ளத்தில் வைத்து விடாதே என்று சொல்லிவிட்டு தன்னை எப்போதும் நீ தாழ்வாக உன்னை நினைத்துக்கொள் என்று சொல்வாங்க. நல்ல ஈகையை, நல்ல குடைவல்லனாக, நல்ல கை இனிசி சுத்தமாக இரு, நல்ல மக்களுக்கு அள்ளி கொடு என்று சொல்லிவிட்டு யாரெல்லாம் அடுத்துதான் கடைசியை சொல்கிறாங்க, உளம் ஒளிமார்களே அவுளியாக்களை யார் குறை சொல்கிறார்களோ அவர்களை நீ வெளிரங்கத்திலும் கூட நீ தொடர்பு வைக்கிறார். அவுளியாக்களே, இறைநேச செல்வர்களே, நம்ம யாரெல்லாம் பிதாத்துவாதி குழப்பவாதி என்று நாம் யாரை சொல்லிட்டுமோ அவங்க நம்மளை சொன்னாமையே, நீ அவளை நினைச்ச வெளிரங்கத்திலும் கூட தொடர்பு வைத்து விடாதே என்று நம்முடைய ஹசரத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார். அதுக்கு பின்னால் எங் ஷேக் உங்களுடைய ஷேகின் மீது நீங்கள் உண்மையான முஹப்பத்தை வைங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய கல்வை நீங்கள் சுத்தமாக நற்குணத்தின் மூலமாக நீங்கள் ஆகிக்கொள்ளுங்கள் என்று நம்முடைய ஷேக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார். அதுக்குலாம் தமிழில் கிதாப் நிறைய எழுதுறாங்க, இல்ஹாரு ஹக்குன்னு சொல்லக்கூடிய ஹக்கு வெளியாகக்கூடிய அந்த தன்மையை பற்றி சொல்லிட்டு உலமாக்களின் உண்மை ஃபத்வா என்பதை என்ன செஞ்சாங்க ஹசரத் அவர்கள் சொல்லினார்கள். அடுத்து என்ன செய்வா, அறிவாளிகளே ஆராய்ந்து பாருங்கள், அறிவாளிகளே நீங்கள் என்ன செய்ய ஆராய்ந்து பார்த்துங்க. அடுத்து என்ன செஞ்சாங்க, காதியானி தேவபந்தி போன்ற குழப்பவாதிகளுடைய சம்பாஷணையை பற்றி என்ன செஞ்சாங்க அவர்கள் சொன்னார். அடுத்து சொன்னாங்க, சுவர்க்க நகைகளா இல்லை அது நரகத்துடைய விலங்குகள் என்று நம்முடைய ஷேக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு புலியை கண்டு கல் சொல்லி செஞ்சாங்க ஹசரத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா தைரியமாக உலகமாக்கெல்லாம் அப்படி இருப்போமான்னு தெரியாது, ஹக்கே ஹக்காக யாருக்கும் இனிசியா பயப்படாம எந்த விதத்திலும் பிரதிபலனை எதிர்பாராமல் முகத்தாச்சரை பார்க்காமல் ஹக்கை ஹக்காக சொன்ன ஒரு அற்புத மகானுடைய நினைவு நாளை தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு இறைநேச செல்ல ஒரு மகான் கடைசியாக ஹிஜ்ரி 1402/16/7/1982 வெள்ளிக்கிழமை சுபஹானல்லாஹ் அந்த நேரத்தில் நோன்பு நோட்டவர்களாக பிற 24 அன்றைய நாளிலே அவர்கள் நோன்பு நோட்டவர்களாக இந்த உலகத்தில் என்ன செஞ்சாங்க பிரிய போகிறாங்க. அப்போ நோன்பு நோற்றி இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, நோன்பை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நோன்பை விடவே முடியாது, நான் ஒரு காலம் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நோன்பு நோட்டவர்களாக இந்த உலகத்தில் நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடைசி சக்ராத்துடைய ஹாலில நோன்பு நோட்டவர்களாக இருந்தார். நோன்பை விடுங்களேன் உங்களுக்கு அது சிரமமாக இருக்குன்னு சொல்லும்போது நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, அல்லாஹ்விடத்தில் நான் 30 ஆண்டுகள் அல்லவா துஆ செய்து பெற்றிருக்கிறேன் என்று சொன்னதை போன்று ஷேக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நோன்பு நோட்டவர்களாக பிற 24 அதிலும் வெள்ளிக்கிழமை ரமலானுடைய பிறையில் அவர்கள் செஞ்சாங்க மௌத்தானாங்க சென்ற செய்தி வரலாற்றில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மகான் கொழும்புல குப்பியாவத்தது அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க, அடங்கியிருக்காங்க. எளிய வாழ்க்கையாக வாழ்ந்த அந்த மகானுடைய பொருட்டா எல்லாம் அல்லாஹ் ஷானா நம்முடைய ஹலாலான நாட்டை தேட்டங்களை நிறைவேற்றி தந்துடுவானா, கொடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்துருவானா, கெட்ட மூத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்துருவானா, அவர்கள் எதை ஹக்கு என்று நமக்கு காட்டி தந்தார்களோ அதிலே நாம் கடைசி வரையும் முகத்தாச்சரிகள் இல்லாமல் யாருக்கும் பயப்படாமல் அதிலும் உலமாக்கள் பொதுவாக என்னை போன்ற உலமாக்கள் சேர்ந்தான் சொல்கிறேன், ஹக்கை ஹக்காக நம் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் அவர்கள் எதை விட்டும் தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று மக்களுக்கு பிரகடனம் செய்தார்களோ அதை முழுமையாக நாம் கடைபிடிக்க
வைக்க வேண்டும். ஹக்கை சொல்லக்கூடிய நசீபை நமக்கு அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா தந்தல்வனாக. அவளுடைய துவா பரக்கத் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. பிஹக்கி சைதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.